வேலைகளை சிறப்பாக செயல்படுவது எப்படி இது ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா வேலையுமே சக்ஸஸ் ஆகும் அந்த டெக்னிக் தான் இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிறோம் நமக்கு வேலையில் சிறப்பாக செயல்படுறதுக்கு தடையாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் தேவையற்ற சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸ் நேற்று நடந்த பாதிப்படைஞ்ச நிகழ்ச்சி நம்மளை ரெண்டு நாளுக்கு முன்னாடி யாரோ இரவு ஒரு அவமானப்படுத்தியிருப்பாங்க அதனுடைய தாக்கம் அல்லது வந்து நமக்கு பிடிக்காத நிகழ்வுகள் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இதெல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கவனம் வேலையில் போகாது ஏன் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு கில்ட்லேயே நம்ம இருந்துகிட்ருப்போம் ஸோ வேலையில் கவனம் இல்லாமல் இருப்போம் அப்போ கவனமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நமக்கு எத்தனையோ தாட் தாட்டு வருது நம்ம பாதிப்படைஞ்ச நிகழ்ச்சி வருது எல்லாமே மனசை வந்து தாக்கம் ஏற்படுத்தும் இது வந்து இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு நம்முடைய கவனம் என்பது ஒன்று தான் அந்த கவனம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமான்னு பார்க்கணும் நீங்கள் வேலையோட ஒன்றா நாங்கள் கவனத்தை கொண்டு போயிட்டீங்கன்னாவே போதும் அதுதான் முடியலையே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க வேலையில் கவனத்தை கொண்டு போனாலும் நம்மளை மீறி எதையோ ஒரு பாதிப்படைஞ்ச நிகழ்ச்சிகளோ ஒரு எண்ணங்களோ வந்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இது வர்றது நேச்சுரலான்னு எடுத்துக்கிட்டு நம்ம எப்போல்லாம் நமக்கு தெரியுதோ நம்மளை அறியாமல் நம்மளுடைய கவனம் உள்ளே போயிட்டால் ஓகே தான் நம்முடைய கவனத்துக்கு வந்த விட்டி நம்ம வேலையில் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே போதும் அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்ச கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்முடைய கவனம் வந்து புறம் நோக்கி இருக்கிற பர்சன்டேஜ் அதிகமாகிடும் மனசை நோக்கி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிரும் நம்ம உள்ளே அப்படி வரக்கூடாதுன்னு போராடுறதுனால தான் நம்முடைய கவனம் அங்கேயே இருந்துகிட்டு இருக்குது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் நம்முடைய செயல் இப்போ வேலையில் கவனத்தை செலுத்துறது தான் அப்படின்னு நீங்கள் கவனிக்கும் போது உள்ளே இருந்த கவனம் மெதுவாக உங்கள் செயல் நோக்கி வந்துடும் நீங்கள் உள்ளே ஃப்ரீயாக விட்டுட்டாவே போதும் உள்ள ஃப்ரீயாக விடுறதுனா மனசு தண்ணி மாதிரி விடுறதுன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம மனசு தண்ணி மாதிரி இருந்தால் எந்த பாத்திரம் எந்த பாத்திரத்தில் போனாலும் நல்லா பொருந்திக்கும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கட்டி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க பாத்திரம் மாறினா கூட அது அந்த ஐஸ் கட்டினுடைய வடிவம் மாறாது அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை மாறும்போது எந்த சூழ்நிலையில் என்ன வேலை செய்கிறமோ அதில் பொருந்தி இருக்கணும் நீங்கள் வீட்டில் ஒரு வேலையாக இருக்கிறீங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அதே பிரச்சனையோடைய மைண்டை வச்சு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நம்ம என்ன ஐஸ் கட்டி ஆகிட்டோம்னு அர்த்தம் ஆஃபீஸில் அந்த பாத்திரத்துக்கு நம்ம சரியாக பொருந்தில் அப்படின்னு அர்த்தம் அப்போ அங்கே என்ன ஆகும் அது டிஸ்டர்ப் ஆகும் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் கெடும் ஸோ நீங்கள் அப்போ ஐஸ் கட்டியை தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எதை பண்ணாலும் அது டிஸ்டர்பன்ஸ் தான் எதுவுமே பண்ணலை அப்படின்னா மெல்ட் ஆகி தாராளமாக தண்ணியாக மாறிவிடும் அது மாதிரி மைண்டை வந்து நீங்கள் டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுட்டு மைண்டு உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் இது நேச்சர்னு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த கணமெல்லாம் நீங்கள் வேலையில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தீங்க அப்படின்னா தன்னாலேயே உங்கள் வேலையானது சிறப்பான வேலையாக மாறிடும் நம்மளை பொறுத்தவரை மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது நம்மளை மீறி மனமானது தேவையற்ற சிந்தனையில் போயிட்டால் கூட நமக்கு தெரிந்த கணத்தில் நம்ம வந்து வேலையில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தால் மட்டுமே போதும் இவ்வளோ நேரம் ஏன் நம்ம வந்து அந்த சிந்தனையில் இருந்தோம் இவ்வளோ நேரம் நம்ம ஏன் நெகட்டிவில் இருந்தோம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயமாக பிரிச்சுங்க ஒன்று வந்து நம்மளை அறியாமல் நிகழ்வது ஒன்று நமக்கு தெரிந்து நிகழ்வது அறியாமல் நிகழ்வதற்கு நாம் பொறுப்பெடுக்காமல் நம் கவனத்திற்கு வந்த விட்டு நம் வேலையில் கவனத்தை செலுத்தினா மட்டுமே போதுமானது அப்படி செலுத்த செலுத்த நமக்கு அறிந்த நேரமானது அதிகமாக இருக்கும் நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய மனதின் பக்கம் போகக்கூடிய கவனமானது நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இது வந்து நமக்கு அங்கே இல்லைன்னு கண்டுபிடிச்சால் மட்டும் போதும் நமக்கு வேலை இருக்கிற எல்லாமே புறம் சார்ந்து தான் இருக்குது அங்கே கவனத்தை செலுத்தினா நமக்கு வேலை சக்ஸஸ் ஆகிடும் மனசு தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி இருந்தால் எல்லா பாத்திரத்திலையும் புரிந்தலாம் எந்த இடத்துலையுமே சிறப்பாக வேலை செய்யலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஐயா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நாள் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறக்கான தகுதி என்ன அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும் மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்